இயல்பு வாழ்க்கையை பாதித்த ஃபெங்கல் புயல், மூடப்பட்ட விமான நிலையம், முடங்கிய தொழில் வர்த்தகங்கள், சென்னையின் புயல் நிலவரம் என்ன? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். ஃபெங்கல் புயலானது இன்று மாலை அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் விளைவாக கடக்கும் பொழுது சுமார் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் மற்றும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் என்று போன வீடியோவில் நாங்கள் கூறியிருந்தோம். இந்த ஃபெங்கல் புயல் விளைவாக சென்னையில் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் இன்று மதியம் முதல் இரவு வரை மூடப்பட்டுள்ளது. இது ஃபெங்கல் தாக்கத்திற்கு ஏற்ப மற்றும் கனமழை பொறுத்து நீடிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். ECR OMR சாலைகளில் இன்று போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு கருதி அதே போல சென்னையில் உள்ள முக்கிய சுரங்கப்பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் புயல் கடக்க இருப்பதனால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணமாக பேரிடர் குழுவும் அங்கு தயார் நிலையில் உள்ளது. தொழில்துறைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மக்களுக்கு அதி அவசியமான பொருட்கள் மட்டும் இயங்குகின்றன. மற்ற அனைத்து தொழில் நிறுவனங்களும் கடைகளும் மூடப்பட்டுள்ளன. சென்னையில் இருக்கும் 7000 நகைக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் அரசு அனைத்து வித நடவடிக்கைகளும் ஏற்படுத்தியுள்ளார்கள். நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து வித சரக்கு லாரிகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தேவையில்லாமல் வெளியே செல்லாமல் மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ள காரணத்தினாலும் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சென்னையில் ரெட் அலர்ட் மற்றும் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நம்ம கடந்த வீடியோவில் கூறியது போல 2015 போல் சென்னையில் மீண்டும் வெள்ளம் வருமா அல்லது புயல் மட்டும் கடந்து மிதமான மழையுடன் முடியுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் அரசு அனைத்து வித நடவடிக்கைகளும் ஏற்படுத்தியுள்ளார்கள். தேவையில்லாமல் வெளியே செல்லாமல் மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.